எழுத்தாளுமைகள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த அரங்கில் எழுத்தாளர் பொன்னிலனை கொண்டாடுவோம் என்னும் முழுநாள் அரங்கிற்கு முழுநாளையும் ஒப்பு கொடுத்து வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். நேற்று பெய்த மழையில் முளைத்த சிறு செடி ஒரு ஆலமரத்தை பற்றி என்ன விதந்து சொல்லிவிட முடியும் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் எழுத்தாளர் பொன்னிலன் அவர்களை, அவர்களுடைய கதைகளை பற்றி சில வார்த்தைகள், அந்த சில வார்த்தைகள் பேசுவதற்கு எனக்கு இரண்டு சம்பவங்கள் சொல்லி ஆரம்பிக்கலாம் என நினைக்கிறேன். ஒரு தமிழ் இலக்கியத்தை தொடர்ச்சியாக வாசிக்கிற ஒரு வாசகியாக பொன்னிலனை ஒரு எழுத்தாளராக எனக்கு பரிச்சயம். ஆனால் முதன்முறையாக என் மனதுக்கு நெருக்கமான ஒரு எழுத்தாளராக எழுத்தாளர் பொன்னிலனை நான் வரித்து கொண்டதற்கு சமீபத்தில் புதிய தலைமுறை தமிழன் விருதுகள் 2019 நிகழ்வில் வாழ்நாள் சாதனையாளருக்கான விருது இலக்கியத்திற்காக திரு பொன்னிலன் அவர்களுக்கு வழங்கப்பட்ட போது நாடக இயக்குனர் அவரை பற்றி அறிமுகப்படுத்தும் போது சொன்னாங்க, இடதுசாரி சிந்தனைகளோடு தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டிருந்த போதும் கட்சி சார்ந்து இயங்காத, சார்புத்தன்மை இல்லாத, கட்சி சார்ந்து உள் முரண்பாடுகளை வெளிப்படையாக பேசுகிற சுதந்திரம் பெற்ற ஒரு எழுத்தாளர் என்று பிரசன்னா ராமமூர்த்தி அவர்கள் பொன்னிலன் அவர்களை அறிமுகம் செய்தார். அந்த நொடி எனக்கு தோன்றியது, இவர் எனக்கான எழுத்தாளர் என்று, என் தலைமுறைக்கான எழுத்தாளர். ஏனென்றால் இடதுசாரி அரசியலை தன்னுடைய எழுத்துக்களில் கொண்டு சேர்ப்பதுதான் லட்சியம் என்று எழுதும்போது அவர்கள் மக்களுக்கான, எளிய மக்களுக்கான எழுத்துக்களை தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படியான படைப்பாளர்களை கொண்டாடுவது நம்முடைய சமூகத்தினுடைய கடமை. கொண்டாடி கொண்டிருக்கிறது நாகர்கோயில் மண். எனக்கு இரண்டாவதாக எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு எழுத்தாளராக நான் உணர்ந்தது இந்த சக்தி தாண்டவம் என்கிற சிறுகதை தொகுப்பில் இருக்கிற கதைகளை வாசித்த போது. எனக்கு கொஞ்சம் 10 நிமிடம் அதிகபட்சம் கொடுத்துருக்கிறதுனால நான் ஒரு சில கதைகளை மட்டும் சொல்லிட்டு தொடர்ச்சியாக பொன்னிலனை நாம் வாசிப்பதன் மூலமாக, அவருடைய படைப்புகளை பரவலாக்குவதன் மூலமாக அவரை இன்னும் இன்னும் கொண்டாடுவோம் என்று நான் சொல்லிக்கொள்கிறேன். எனக்கு இந்த தொகுப்பில் நான் முதன் முதலாக நான் வாசித்த கதை கடைசியாக இருந்த இந்த தொகுப்பின் கடைசி கதை ஆராயி என்கிற கதை. பொதுவாகவே காதலை கொண்டாடுகிற காதலின் மேல் பெரும் காதல் கொண்ட எனக்கு அந்த சின்ன காதல் கதை ரொம்பவே ஈர்ப்பு மிகுந்ததாக இருந்தது. ஒரு சின்ன கதை. ஒரு சபாபதி என்கிற ஒரு மீசை அரும்புகிற ஒரு இளைஞன், அந்த இளைஞன் ஒரு பொட்டல் காட்டில் தாகத்தோடும் சோறு தண்ணி இல்லாமல் கண்ணை திறக்க முடியாமல் வலுவிழந்து மனச்சோர்வோடு கிட்டத்தட்ட அரை மயக்க நிலையில் அவன் தண்ணிக்காக இயங்கிட்டு இருக்கான். கண்ணை திறந்து பார்க்கும்போது தான் முன்னாடி ஒரு சின்ன பெண், ஒரு 16 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண், ஒரு பொட்டல் காட்டில் இருக்கிற ஒரு கிராமத்து பெண் எப்படி இருப்பாளோ அந்த மாதிரி ஒரு பெண்ணை அவன் பார்க்குறான். என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி தண்ணி வேணும், எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அவள் வந்து பாஞ்சு போய் அந்த மாமரத்தெல்லாம் தாண்டி போய் ஒரு கிணத்துலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வரான். இவனுடைய பெயர், இந்த கதையில் வரக்கூடிய அந்த கதாநாயகனுடைய பெயர் சபாபதி. அவன் வந்து நினைக்கிறான், இவன் என்ன குரங்கு குட்டியாக இருப்பாளோ, இப்படி தவி ஓடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி. அந்த பெண் தண்ணி கொண்டு வந்து கொடுத்த உடனே அந்த கொடுக்கும்போது அவன் வந்து அந்த பெண்ணை பற்றி ஒரு வரி எழுதியிருப்பார். தூசு படிந்த ஒரு செப்பு சிலையை போல அவள் இருந்தாள். இது அவ்வளோ தாகத்திலையும் அவ்வளோ அரைமயக்கத்திலையும் கூட அந்த பெண்ணுடைய உருவம் எப்படி இருந்தது அப்படின்னு அவனுக்கு தெரியுது சபாபதிக்கு. அந்த தண்ணியை ஃபுல்லாக குடிக்கிறான். குடித்த பிறகு அவள் கேட்குறா, பேச்சை தொடங்குறா. அவள் வந்து ஒரு ஆடு மேய்க்கிற பெண், அந்த பொட்டல் காட்டில் ஒரு ஆடு மேய்க்கிற பெண். அவள் வந்து கேட்குறா, எப்படி இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லி. அவன் சொல்கிறான், உனக்கு சொன்னால் புரியுமான்னு எனக்கு தெரியல, ஏன்னா அவர் காலேஜ் படிக்கிறார். அந்த கதையை பொறுத்தவரைக்கும் ஒரு காலேஜில் என்சிசி
கேம்ப்ல இருந்து வந்த ஒரு பையன். அவர் சொல்றாரு, உனக்கு புரியுமான்னு தெரியல, நான் என்சிசி கேம்ப்ல இருந்து இங்க வந்துட்டேன், வழி தவறி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி. எப்படி என்சிசி கேம்ப்ல, என்சிசினா என்னன்னு அவர் கேட்கிறார். அப்போ வந்து அந்த சபாபதி சொல்றாரு, இந்த ரோடுலாம் சுத்தம் பண்ணுவாங்க, கோவில்லாம் சுத்தம் பண்ணுவாங்க, அந்த மாதிரி வேலைகளுக்காக எங்களை கூட்டிட்டு வருவாங்க அப்படின்னே அவர் ரொம்ப நக்கலாக கேட்குறா. அந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இங்கே எப்படி இப்படி வந்தீங்க அப்படின்னு கேட்குறா. அப்போ அவர் சொல்கிறான், இல்லை எங்கள் குரூப்பில் இருந்த பசங்க வந்து கொஞ்சம் சேட்டை பண்ணிட்டாங்க, எங்கள் என்சிசி அதிகாரி ரொம்ப கோவக்காரரு, எங்களை இங்கே விட்டுட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்க. என்னன்னா அவங்களுடைய வேலையெல்லாம் முடிஞ்ச பிறகு இவங்கள வரிசையாக நிற்க வச்சு, நம்ம அட்டென்ஷன் ஸ்டாண்டர்டிஸ் சொல்கிற மாதிரி அவங்கள வந்து சொல்ல வச்சுட்டு, தாடிலாம் ஷேவ் பண்ணியிருக்கா, ட்ரெஸ்லாம் ஒழுங்காக பண்ணியிருக்காங்களா, ஷூ ஒழுங்காக போட்டிருக்காங்களா, இப்படி எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு வர்றார் அந்த அதிகாரி. அந்த மாதிரி செக் பண்ணிட்டு வரும்போது அந்த வரிசையில் இருக்கக்கூடிய ஒரு மாணவன், ராமசாமி என்கிற ஒருத்தன், அவன் ஆடு மாதிரி கத்தி, அதாவது யார் கத்துறான்னு தெரியாது, இப்படி வாயை மூடிட்டு ஆடு மாதிரி கணக்கிறான். அவருக்கு யார் இது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு, யாருமே வாயை திறக்கல. மறுபடியும் செக் பண்ணிட்டே வராங்க, திரும்பவும் அவன் குரல் எழுப்புறான் ஆடு மாதிரி. என்னன்னா அதுக்கு முன்னாடி நடந்த கலை நிகழ்வில் வேற கல்லூரியை சார்ந்த மாணவர்கள் ஆடு மாதிரி, நாய் மாதிரி, பன்னி மாதிரி குரல் எழுப்பி அவங்க நிகழ்வை கலக்கியிருப்பாங்க. அதை இவன் வந்து இந்த சரிபார்க்கிற நேரத்தில் அவன் பண்ணும்போது அந்த அதிகாரிக்கு கோபம் வருது. யாருன்னு நீங்கள் காட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். எல்லா மாணவர்களும் ஒற்றுமையாக இருந்து அந்த பையனை காட்டி கொடுக்கல, ஆனால் அந்த பையன் திரும்ப திரும்ப ஆடு மாதிரி கத்திக்கிட்டே இருக்கான். இவங்க காட்டி கொடுக்கலன்ற கோபத்தில் ஒட்டுமொத்தமாக அந்த கல்லூரி என்சிசி மாணவர்களை மட்டும் விட்டுட்டு வந்த ட்ரக்கில், அந்த கிராமத்தை சுற்றி இருக்கிற கிராமத்திலேருந்து அந்த மாணவர்கள் எல்லாரையும் கூட்டிட்டு ட்ரக்கு கிளம்பி போயிடுது. அந்த அதிகாரியும் சொல்லாமல் கொள்ளாமல் இவர்களை விட்டு விட்டு சென்று விடுகிறார். அப்படி சென்று விட்ட பிறகு ஒரு கட்டத்துக்கு மேலே ட்ரக் வரும் வரும்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டு இந்த சபாபதி மற்றும் அவருடைய சக மாணவர்கள் வெவ்வேறு இடங்களில் தாகங்களுக்காக, தாகம் தீர்ப்பதற்காக தண்ணீர் தேடி அலைகிறார்கள். அப்படி திசை மாறி வந்து இந்த இடத்துல மயங்கி விழுந்தவர் தான் சபாபதி, இந்த பொண்ணை மீட் பண்ணுறார். அப்போ அவர் கேட்குறாரு, என்ன கேட்குறாருன்னா, உன் பேர் என்ன? இந்த கதையெல்லாம் சொல்லி முடிச்சாச்சு, அதுக்கப்புறம் ஒரு உரையாடல் வேணும் இல்லையா, அதனால் உன் பேர் என்னன்னு கேட்குறாரு. அந்த பொண்ணு சொல்கிறா, உன் பேர் சொல்லு அப்படின்ட்டு. இவர் வந்து சும்மா என்ன சொல்கிறாருன்னா, நான் சொல்ல மாட்டேன் அப்படின்றார். இந்த பொண்ணு, நானும் சொல்ல மாட்டேன், ரொம்ப கூலாக சொல்கிறான். ஐயோ, இப்போ சொல்ல மாட்டேன்ட்டு அவ போயிட்டான்னா நமக்கு பேச்சு துணைக்கும் ஆள் கிடையாது, சாப்பாட்டுக்கும் வழி கிடையாது அப்படின்னு சொல்லி, சரி சரி நான் பேர் சொல்கிறேன், என் பேர் சபாபதினோடனே அவள் வந்து சொல்கிறா, என் பேர் ஆராயி. ஸோ அப்போ தான் தெரியுது அவள் பேர் ஆராயி அப்படிங்கிறது, ரொம்ப சின்ன பெண். அப்புறம் அவள் சொல்கிறான், நீ எப்படி போவ, சரி பரவாயில்ல எங்கள் ஆயா இருக்காங்க, அவங்க கிட்டே போய் நான் அவனுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறான். அவன் சொல்கிறான், என் ட்ரக்கு எப்போ வரும்னு தெரில, இன்னும் இருட்டை வேற போகுது, நான் எப்படி இங்கே தனியாக குளூரில் இருப்பேன்னு எனக்கு தெரியல, தயவுசெய்து உங்கள் வீட்டுக்கு இன்றைக்கி ஒரு நாள் என்னை கூட்டிகிட்டு போறியா அப்படின்னு கேட்குறான் சபாபதி. அப்போ கேட்கும்போது அவள் சொல்கிறான், நான் எதுக்கும் போய் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவள் வேக வேகமாக அவள் இடத்துக்கு போகிறான். இவனுக்கு உள்ளுக்குள்ளே பதட்டம், அந்த பொண்ணு போயிட்டு கேட்பாளா, கேட்டுட்டு அவங்க ஆயா ஓகே சொல்லுவாங்களா, ஒருவேளை ஓகே சொல்லலைன்னா இந்த இரவு என்னவோ ஆகும், இப்படி பல மன குழப்பங்கள் அவனுக்கு வருது. கண்ணு விட்டு அவன் மறைஞ்சு போயிட்டான் வீட்டில் போய் பர்மிஷன் கேட்கறது. அவள் சென்று விட்ட கொஞ்ச நேரத்தில் இவனையும் இவனுடைய சக மாணவர்களையும் கூட்டிகிட்டு போகிறதுக்காக அந்த ட்ரக்கு வந்துடுது. ஒரு கருணை அடிப்படையில், சரி பரவாயில்ல இந்த மாணவர்களை கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லி அவங்க கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இவனுக்கு அந்த ஆராயி பர்மிஷன் வாங்கிட்டு வருவா, அவகிட்ட சொல்லிட்டு போகணும், ஆனால் ட்ரக்கு அவ்வளோ நேரம் நிற்காது. இவனுக்கு அவ்வளோ பெரிய மனக்குழப்பம். இப்போ அந்த பொண்ணுக்காக நம்ம வெயிட் பண்ணணும்னா, ஒருவேளை அந்த பொண்ணு வீட்டில் வரல அப்படின்னா இந்த காட்டிலே இருக்கணும். அதனால் இவன் வேறு வழி இல்லாமல் அவனுடைய பேக் எடுத்துகிட்டு அந்த ட்ரக்கில் ஏறி அவன் போயிடுறான். போகும்போது அவனுக்கு உள்ளுக்குள்ளே அந்த சபாபதிக்கு மனசுக்குள்ளே உறுத்துது, ஒருவேளை அந்த ஆராயியை நம்ம ஏமாத்திட்டோமோ, அவள் வந்து தேடி ஏமாந்து போயிருப்பாளோ, அவளுக்கு நம்ம பண்ணது வந்து சரியா அப்படிங்கிற மாதிரியான மனக்குழப்பத்தோடையே போகிறாரு. அந்த கதை அங்கே முடியல. அதுக்கு அடுத்து ஒரு பேராகிராஃப், அதுதான் அந்த கதையினுடைய முக்கியமான இடம்னு நான் நினைக்கிறேன். இந்த ஒரு காட்சியை அந்த சபாபதி என்கிற ஒரு அந்த கதை நாயகன் நினைத்து பார்க்கும்போது
அவருக்கு வயது 75. அந்த 75 வயதிலும் எப்போதோ பார்த்த, தன் மீசை அரும்புகிற வயதில் ஒரு பொட்டல் காட்டில் பார்த்த ஆராயி என்கிற பெயரை தவிர வேறொன்றுமே அறியாத அந்த உறவுக்கு வேற என்ன பெயர் வைக்க முடியும்னு எனக்கு தெரியல. எழுத்தாளர் பிரபஞ்சனுடைய வார்த்தையில் சொல்வதென்றால், அவருடைய சபாபதியுடைய சிநேகிதி. அந்த சிநேகிதிக்காக அவர் திரும்ப திரும்ப அதையே நினைத்து பார்த்து கொண்டே இருக்கிறார். கடைசியாக அந்த கதை இப்படி முடிகிறது: ஆராயி இப்ப எப்படி இருப்பா, அவ என்னை தேடி வந்திருப்பாளா என்று அந்த கதை முடிகிறது. இந்த கதை ஏன் எனக்கு ரொம்ப பிடிச்சமான கதையா இருக்கு அப்படின்னா, பொதுவாகவே காதல் அப்படிங்கிறத பத்தி தமிழ்ல மிக சொற்பமான கதைகளை எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு நான் நம்புறேன் என்னுடைய வாசிப்புல. அப்படி எழுதப்பட்ட காதல்களில் இந்த நிறைவேறாத காதல்கள், அதுவும் எளிமையான மனிதர்களுடைய நிறைவேறாத காதல்கள், அதுல ஒரு காவியத்தன்மை கூடி அந்த காதலை ஒரு கவிதையாக மாற்றி விடுகிறது. அப்படி ஒரு கவிதையான கதைதான் ஆராயி என்கிற கதை. அந்த கதையை வாசிக்கும் போது எழுத்தாளர் பொன்னீலன் என்கிற ஒரு 80 வயது மனிதரை என்னால் அந்த கதையில் பார்க்க முடியவில்லை. ஒரு காதலை இழந்துவிட்டு தவிக்கிற ஒரு 18-19 வயது இளைஞனின் ஏக்கத்தை என்னால் அதில் பார்க்க முடிந்தது. அந்த ஆராயி கதையை அவர் எழுதியது 2014. அந்த 2014 அப்படி ஒரு 18-19 வயதுக்குள் போய் அப்படி ஒரு கதையை எழுத முடிகிறது என்றால் எனக்கு அது ஆச்சரியமாக இருந்தது. எனக்கு இரண்டாவது பொன்னீலன் என்கிற சிறுகதை ஆசிரியனை, பொன்னீலன் என்கிற நாவலாசிரியரை பற்றி எத்தனையோ எத்தனையோ பக்கங்கள் எழுதப்பட்டு விவாதிக்கப்பட்டு நிறைய பேசியிருக்காங்க. ஆனால் பொன்னீலன் என்கிற சிறுகதை ஆசிரியனை அடையாளம் கண்டுகொள்வதற்கு இந்த தொகுப்பில் ஒரு கதை இருக்கிறது. ஏற்கனவே அவரே வந்து எனக்கு பிடிச்ச கதைன்னு ஈரம்னு ஒரு கதையை சுட்டி காட்டியிருப்பார், அதை நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. ஆனால் எனக்கு ரொம்ப பிடித்தமான கதை சக்தி தாண்டவம் என்கிற இந்த தொகுப்பின் தலைப்பில் அமைந்த கதை. ஏன்னா எனக்கு சின்ன வயசுல இந்த சிவன் பார்வதி நடனத்தை வைத்து இரண்டு கதைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. நடனத்தில் சிறந்தவர்கள் சக்தியா சிவனா என்கிற ஒரு போட்டி வரும்போது அந்த சிவன் பார்வதி என்கிற அந்த நிலை மாறி சிவனும் சக்தியுமாக அந்த ஆடல் கலையில் போட்டி பயங்கரமா நடக்கும்போது அந்த கைலாயத்தில் ஒரு நிலையில் காலை மேலே தூக்கி சிவன் ஆட, அதே போல பார்வதியால் சக்தியால் ஆட முடியாத போது அவள் தோற்று போகிறாள். அந்த கதையையும் அதன் பிறகு இன்னொரு கதை சொல்வாங்க. அதே சிவன் பார்வதி திருவாலங்காடு என நினைக்கிறேன், அந்த திருவாலங்காட்டில் வரும்போது இங்கே நாம் ஆடல் போட்டியை வைத்து கொண்டு யார் வல்லவர்கள் என்று பார்க்கலாம் என்று சக்தி போட்டிக்கு அழைத்து அந்த இடத்தில் பூமியில் சக்தி நடனத்தில் சிவனை வென்றதாக ஒரு வரலாறு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த சிவன் பார்வதி நடனத்தை வைத்து இந்த சக்தி தாண்டவம் என்கிற கதை, அதாவது பூமிக்கு அந்த கங்கை நதியில் அந்த காட்டாற்றில் தன் மனம் போன போக்கில் சுதந்திரமாக துள்ளி திரிகிற ஒரு இளம் பெண்ணாக கைலாயத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிற பார்வதியிலிருந்து அந்த கதை தொடங்குகிறது. அந்த கதை அந்த நந்தி தேவர் பார்க்கிறாரு. நந்தி தேவர் பார்த்துட்டு சந்தோஷப்படுறாரு, இவ்வளவு சந்தோஷத்தை இந்த பார்வதியினுடைய அன்னையினுடைய முகத்தில் நான் இது நாள் வரை கண்டதே இல்லை அப்படின்னு அந்த இடத்துல தான் சொல்றாரு. நந்தி தேவர் தான் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இந்த கைலாயத்தில் நடன போட்டி நடக்கும் போது காலை தூக்கி ஆட முடியாமல் சிவன் வென்றதாக அறிவிக்கப்பட்டு சக்தி அடிமைப்படுத்தப்பட்டதும் பெண் இனம் அடிமைப்படுத்தப்பட்டதும் அங்கேதான் அப்படின்னு ஒரு வார்த்தை எழுதியிருப்பார். அன்றிலிருந்து இன்று வரை அவருடைய முகத்தில் சந்தோஷமே இல்லை. ஆனால் இன்றைக்கு அவர் பூமிக்குள்ளிருந்து கைலாயத்துக்கு வரும்போது அவ்வளவு துள்ளல், அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு உற்சாகம், சுதந்திரத்தினுடைய அத்தனை எல்லைகளும் அவங்க முகத்துல இருக்கு. ஆனால் சிவனுக்கு சொல்ல முடியாத கடுப்பு. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, சிவன் இவெல்லாம் ஒரு பொண்ணா, திமிர் பிடிச்சவ, இயல்பாகவே வந்து தன் இயல்பில் தன் சுதந்திரத்தை கட்டமைத்துக் கொள்கிற எல்லா பெண்களின் மீதும் வைக்கப்படுகிற அதே சொல் சக்திக்கும் வைக்கப்படுகிறது. ஒரு கணவனின் அனுமதி பெறாமல் எப்படி இவள் செல்ல முடியும், அவள் சென்றிருக்கிறாள், அப்பா வந்து அடக்கம் இல்லாத ஒரு பெண் அப்படின்னு
சிவன் கொதித்து எழுகிறான். ஆனா நந்திதேவர் சொல்றார், அப்படிலாம் சொல்லாதீங்க, அவ வந்து உலகத்துக்கெல்லாம் அன்னை அல்லவா அப்படின்னு நந்தி சொல்லும் போது, உனக்கு தெரியாது, நீ பேசாது. அவருடைய கோபம் இன்னும் இன்னும் அதிகமாக வார்த்தைகளாக வந்து விழுகிறது. அவர் சொல்றார், இவ எங்கேயோ போய் உல்லாசமா இருந்துட்டு வர்றா, அதனால்தான் அவன் முகத்துல இவ்வளவு சந்தோஷம் இருக்கு அப்படின்னு. எவ்வளவு தூரம் வார்த்தையால் வன்மத்தை கக்க முடியுமோ அவ்வளோ வார்த்தைகளை சிவன் சொல்ல, பார்வதிக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்லை. அவள் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவளுடைய சுதந்திரத்தை முழுமையாக அனுபவித்த அந்த மனநிலை அவளை ஒரு குதூகலமா மாத்துது. அவள் மட்டும் கிடையாது, அவளுடைய வாகனமான சிங்கமும் கூட ரொம்ப துள்ளி குதிச்சு அந்த கங்கையினுடைய பாறைகளில், கங்கையாற்றின் பாறைகளில் துள்ளி குதித்து விளையாடி கொண்டிருக்கிறது. அப்பதான் சிவனும் நந்தியும் பாக்குறாங்க, அந்த ஆண் சிங்கத்திற்கு பதிலாக பெண் சிங்கம் பிடரியோடு அந்த பார்வதிய அந்த சுத்தி இருக்கு. பெண் சிங்கத்தை வாகனமாக வைத்துக் கொண்டிருக்கிறாள். அந்த பெண் சிங்கம் பார்வதியை போலவே கருப்பாக இருக்கிறது. இவருக்கு அதுவுமே வந்து பார், கருப்பா இருக்குது, பாக்குறதுக்கே நல்லா இல்லை, அதையும் அவர் குறை சொல்றாரு. அடுத்ததாக அவர் சொல்ற இடம் வந்து அவளுடைய ஆடை பற்றி. இது என்ன ஆடை, இவ வந்து எங்க போயிட்டு வர இப்படி ஒரு ஆடையை அணிஞ்சிட்டு வராளே அப்படின்னு சொல்லி அவ அந்த பார்வதி கிட்ட நேரடியாவே கேட்கிறாரு, நீ எங்க போயிட்டு வர அப்படின்னு. அவர் ரொம்ப குதூகலமா சொல்ற, என்ன சொல்றானா, வள்ளி முருகன் திருமணத்திற்கு போயிட்டு வரேன். அவருக்கு இன்னும் கோபம் வந்துருச்சு, என் குலத்தை விட்டு இன்னொரு குலத்துல கல்யாணம் பண்ணிக்கிறான், அவங்க கல்யாணத்துக்கு நீ போயிட்டு வர, நீ இன்னும் என்னை வந்து கோபப்படுத்துற அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த பார்வதியுடைய கையில் ஒரு காஷ்மீர் ரோஜா இருக்கிறது. அதை பார்த்த உடனே நந்திதேவர் நினைக்கிறாரு, இந்த ரோஜா எங்கேருந்து வந்தது, அவங்க கையில சூலாயுதம்லாம் தான் இருக்கும், அதெல்லாம் விட்டுட்டு ரோஜா வச்சிருக்காங்க, இது யாருக்காக கொண்டு வந்திருப்பாங்க. இவள் நிஜமாவே காதலோடு அதை சிவனுக்கு கொடுக்கறதுக்காக தான் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஆனால் சிவனுடைய முகத்தில் காதலும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, வெறும் கோபம். அந்த தன் சொல்லை மீறி அவள் சென்று விட்டாள் என்கிற அந்த எல்லையற்ற கோபம் மட்டும்தான். அப்ப ரெண்டு பேருக்கும் இடையில வாக்குவாதம் நடக்குது. ஒரு இடத்துல வந்து சிவன் கேட்கிறாரு, நீ எப்படி என்கிட்ட சொல்லாம போகலாம், இது வந்து நியாயமா, இது என்ன உடை அப்படின்னு கேட்கும்போது அவ சொல்றா, இங்க பாருங்க, நீங்க அனுசுயாவை தேடி ஒரு நாள் போனீங்கல்ல, அந்த மாதிரிலாம் நான் போல, நான் பரதம் கத்துக்க போனேன். அவள் தன் அந்த கைலாயத்தை விட்டு சென்றதற்கான காரணம் தன்னுடைய நடனக்கலையை கற்றுக்கொள்வதற்காக. அவ சொல்லும் போது, அதெல்லாம் நீ போயிருக்க கூடாது, கணவனுடைய அனுமதி பெறாமல் செல்வதற்கு மனைவிக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு. இப்படியே அவர்களுடைய உரையாடல் போய்கொண்டே இருக்கிறது. கடைசியில் அதுல வந்து சில பாடல்கள்லாம் அவர் எழுதியிருக்காரு, பொன்னிலன் அவர்கள். அந்த பாடல் வந்து இவங்க நடனத்தின் மூலமாக மீண்டும் ஒரு போட்டியை வைத்து அதில் சக்தியை வெல்கிறாள் என்பதாக சொல்லி, அந்த வெல்லும் போது சிவனுக்கு இன்னும் அதிகமான கோபம் வருது. அவர் சொல்றாரு, அவருடைய காலை கிட்ட சொல்றாரு, அந்த சிங்கத்தையும் அவளையும் தூக்கி அடி, அவள் வந்து கொன்று அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி சொல்லும் போது அந்த காலை பீறிட்டு வருகிறது. சிங்கத்தினுடைய அந்த பெண் சிங்கத்தினுடைய கர்ஜனையை கேட்டு அதை அலறி அடிச்சுட்டு கைலாயத்தினுடைய காடுகளில் ஓடி மறைஞ்சு போகுது. அப்ப அவ சொல்றா, சக்தி சொல்கிறாள், இந்த சமத்துவத்தையும் அன்பையும் நீ பேசவே மாட்டியா அப்படின்ட்டு. அந்த சக்தி தாண்டவம் என்பது கடைசியில் அன்பை அவாவுகிற, இந்த சமத்துவத்தோடு இந்த ஒரு சக உயிரை நேசிக்கிற, அந்த ஆன்மாவிலிருந்து காதலை கொண்டாடுகிற ஒரு மனதை நீ வச்சிருக்க மாட்டியா அப்படிங்கிற ஒரு இறைஞ்சுதலோடு அந்த சக்தி தாண்டவம் என்கிற கதை முடிகிறது. எனக்கு இந்த கதையை வாசித்த போது, பொன்னீலன் அவர்கள் ஒரு ஆணாக இருந்து இந்த கதையை எழுதியிருக்கிறார் என்று என்னால் நினைக்கவே முடியவில்லை. ஏன்னா நான் நம்புற ஒரு விஷயம், எல்லா படைப்பாளர்களுக்குள்ளும், எல்லா ஆண் படைப்பாளர்களுக்குள்ளும் ஒரு பெண் எப்போதும் உறங்கிக் கொண்டிருக்கிறார். இந்த உறங்கிக் கொண்டிருக்கிற பெண்ணை விழித்தெழச் செய்து எழுதப்படுகிற படைப்புகள் ஆண் பெண் பேதமற்ற, ஒரு பாலற்ற சமத்துவத்தை, மனிதத்தை, ஈரத்தை பேசுகிற ஒரு படைப்பாக, மனித சமூகத்தினுடைய குரலாக அது ஒலிக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு குரலாக பொன்னிலன் ஐயாவுடைய சக்தி தாண்டவம் என்கிற கதையை நான் பார்க்கிறேன். இப்படி இன்னும் பொன்னிலன் அவர்களுடைய கருணை மறவர் என்கிற கதையாகட்டும், மாடப்புறா என்கிற முக்கியமான ஒரு கதை. எனக்கு மாடப்புறா கதையை படித்தோடனே, அதுவும் இந்த எனக்கு தெரிஞ்சு பொன்னிலனுக்குள்ள இருக்கிற பெண் எழுந்து வந்து எழுதுனதா தான் எனக்கு தோணுது. அந்த மாடப்புறா கதையில் அது ஆண் புறா ஒன்று பெண் புறாவினுடைய ஒழுக்கத்தை சந்தேகித்து அதன் குஞ்சை கொல்வதற்காக வரும்போது, தந்தமையை உயர்த்தி, அந்த தந்தமைக்குள் இருக்கிற தாய்மையை உயர்த்தி சொல்லி, அது அந்த குஞ்சை நேசிக்கிற மாதிரி அந்த கதையை கொண்டு போனா கூட, அதுக்குள்ள இடையீடாக இந்த ஒழுக்கத்தினால்
துயரங்களுக்கு ஆட்பட்டு ஆட்பட்டு வாழ்விழந்து போன அகலிகை முதலான சீதை முதலான இன்றைய காலகட்டம் வரைக்குமான பெண்களின் அத்தனை துயரங்களுக்கும் நியாயம் செய்து பெண்களின் பக்கம் இருந்து அந்த கதையை அவர் எழுதியிருக்கிறார். இப்படி எல்லா கதைகளிலும் எனக்கு தெரிஞ்ச அவருடைய இந்த தொகுப்பை வாசிக்கும் போது புராணங்களை மறுவாசிப்பு செய்கிற ஒரு தன்மை அவரிடம் இந்த கதைகளில் இருக்கு. அதே போல சக மனிதர்களின் வாழ்வை அவர்களுடைய அச்சு அசலான நிறங்களை, வெறும் கருப்பு வெள்ளை என்றில்லாமல் அவர்களுடைய அச்சு அசலான நிறங்களை அதனுடைய இயல்பில் அவர் பதிவு செய்திருக்கிறார். இந்த கதைகளுக்குள் இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லா கதைகளுமே அவர் சார்ந்திருக்கிற முற்போக்கு தன்மையை எந்த இடத்திலும் சமரசம் செய்து கொள்ளாமல் பதிவு செய்திருக்கிறது. ஒரு படைப்பு, நல்ல படைப்பு என்பது ஒடுக்கப்பட்டவர்களின் குரலாக இருந்து ஒலிக்க வேண்டும் என்று நான் படித்திருக்கிறேன். அப்படி ஒடுக்கப்பட்டவர்களின், எளிய மனிதர்களின் குரலாக இந்த சமூகத்தில் தொடர்ச்சியாக ஆதிக்கத்திற்கு உள்ளாக்கப்படுகிற, கருத்தாதிக்கத்திற்கு உள்ளாக்கப்படுகிற பெண்களின் குரலாக அவருடைய கதைகள் தொடர்ச்சியாக இருக்கிறது. அந்த பெண்களின் குரலை தொடர்ச்சியாக பதிவு செய்து கொண்டிருக்கிற, இனிமேலும் பதிவு செய்ய போகிற பொன்னிலன் அவர்களுடைய பாதம் தொட்டு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன்.